ஸோ இன்றைய தினசரி பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து இன்றைக்கு நம்ம 4வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம் படிக்கிறோம். அக்ஞசாஸ்திரதானஸ்ய சம்சயாத்மா வினஷ்யதி ஞாயம் லோகோஸ்தி ந பரோ நசுகம் சம்சயாத்மனஹ. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபயச்சரணார் வந்த பக்திவேதான் சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்கு ஜெய். ஆனால் சாஸ்திரங்களை சந்தேகிக்கும் நம்பிக்கையற்ற முட்டாள் மனிதர்கள் இறை உணர்வை அடைவதில்லை, அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். சந்தேகம் கொள்ளும் ஆத்மாவிற்கு இவ்வுலகிலோ மறுவிலகிலோ இன்பம் இல்லை. ஓம் தத் சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகையா சத்சுரும் மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. முகம் கரோதி பாச்சாலம் பங்கும் லங்கைய தேகிரிங் எத்ருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தினதாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யம் ஈஸ்வரம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி தினாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்திய தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த ஸ்லோகத்தில் பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அக்ஞசாஸ்திரதானஸ்ய சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி நபரோ நசுகம் சம்சயாத்மனஹ. சாஸ்திரங்களை சந்தேகிக்கும் நம்பிக்கையற்ற முட்டாள் மனிதர்கள் இறை உணர்வை அடைவதில்லை, அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். சந்தேகம் கொள்ளும் ஆத்மாவிற்கு இவ்வுலகிலோ மறு உலகிலோ இன்பம் இல்லை. ஸோ நம்ம இந்த 4வது அத்தியாயத்தை தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். பகவத்கீதையில் 4வது அத்தியாயம் இது வந்து உன்னதமான அறிவு. ஸோ நம்ம கடந்த உபன்யாசங்களை படித்தோம். இந்த பகவத்கீதை வந்து எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ உன்னதமான அறிவு, எவ்வளோ ரகசியமானது, எவ்வளோ பவித்திரமானது. பகவான் வந்துட்டு நமக்காக பகவத்கீதையை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷங்களுக்கு முன்னாடி பகவான் இங்கே பூமியில் தோன்றியிருந்தப்போ நம்ம பின்னாடி வரக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லோரும் வந்துட்டு வேதங்களுடைய சாரத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அற்புதமாக இந்த பகவத்கீதையை பகவான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலியுகம் வந்து ரொம்ப ரொம்ப துர்பாக்கியமானது இல்லையா. 4 யுகங்களில் வந்து கலியுகம் ரொம்ப துர்பாக்கியமானது. 5000 வருஷங்களுக்கு முன்னாடி வியாசதேவர் பாகவதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிராயேனா பாயே கலு அல்பாயசின் கேஜனா மந்த அசுமந்த மதையோ மந்த பாக்கியா பார்த்துருதா. கலியுக ஜனங்கள் வந்து மந்த புத்திக்காரன். நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலியுகத்தில் வந்து நம்ம யாருமே வந்து நம்முடைய நம்பிக்கை அவ்வளோ உறுதி கிடையாது. நம்ம எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டோம். எந்த விஷயம் சொன்னாலும் உடனே ஏற்றுக்கிறது இல்லை, நம்பிக்கை இல்லை. ஒன்று முதல்ல வந்து மூட நம்பிக்கை, குருட்டுத்தனமாக நம்பிக்கை. இன்னொன்று வந்து சாஸ்திரங்களை படி நம்புறதில்லை. அதனால தான் இப்போ உள்ள காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலியுகத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குது. பகவத்கீதை பாகவத பிரச்சாரம் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஜனங்களுக்கெல்லாம் இப்போ இது மேலே நம்பிக்கை இல்லை. எல்லாத்துக்குமே வந்துட்டு மாடர்ன் டெக்னாலஜி, அதாவது விஞ்ஞான முன்னேற்றங்கிற பேரில் வந்து எல்லாத்துக்குமே வந்து செயற்கையாக ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை இப்போ உள்ள காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு பசங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சாரம் செய்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்க வந்து விஞ்ஞானபூர்வமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்காங்களே தவிர சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. பாவம் ஜனங்களுக்கு தெரியல, சாஸ்திரமே விஞ்ஞானமானது, விஞ்ஞானபூர்வமானது தான். சாஸ்திரங்கனாலே விஞ்ஞானபூர்வமானது தான். அதனால் இப்போ வந்து நம்ம இப்போ இருக்கிற டெக்னாலஜி, விஞ்ஞான முன்னேற்றம் தகுந்த மாதிரி நம்ம பசங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்கிறோம். கல்லூரி மாணவ காலேஜ் பாய்ஸ்க்கு, கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் இப்போ இருக்கிற விஞ்ஞானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரச்சாரம் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையற்றவங்க, அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் வந்துட்டு கலியுகத்தில் வந்து இந்த மாதிரி சாஸ்திர விதிகளை நம்பிக்கை இல்லாதவங்க தான் இருப்பாங்க, நம்பிக்கையற்றவங்க. ஸோ அதனால் பகவத்கீதை பாகவதம் வந்து குறிப்பாக இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா விஞ்ஞான முன்னேற்றங்கிற பேரில் வந்து நம்ம செயற்கையான வழியில் தான் வந்து முன்னேற்றம் அமைஞ்சிக்க தவிர இயற்கையாக நம்முடைய ஆத்மாவுக்கு வந்து எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது. நம்ம பொதுவாக பௌதிகமான சந்தோஷத்தில் தான் மூழ்கி போயிருக்கோம். பௌதிகத்தில் முன்னேற்றாடினுங்கிறதெல்லாம் நம்ம கடினமாக முயற்சி பண்ணுறோமே தவிர ஆத்மீக சந்தோஷத்தை நம்ம விட்டுட்டோம் இல்லையா. இப்போ வந்து அப்படியே வந்து விலகி வந்துகிட்டே இருக்கும். ஆத்மீக விஞ்ஞானத்துலேருந்து விலகி விலகி வந்துட்டோம். நம்ம ரொம்ப ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம். அடுத்த தலைமுறைக்கு வரும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை. இதெல்லாம் இப்போ யாருக்கு வேணும், பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் எப்போது சொன்னது, 5000 வருஷத்துக்கு முன்னாடி. குறிப்பாக 5000 வருடங்களுக்கு முன்னாடி பகவான் வந்து பகவத்கீதையை போதிச்சாருன்னா அப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ஜனங்க வந்து தவறாக நடக்கூடியவங்க கிடையாது இல்லையா. வேத காலங்களில் வந்து ஒரு சிலர் தான் இருந்தாங்க, துரியோதனன், துஷாதனன், சகுனி, இரண்யாட்சன், இரண்யகசிபு, ராவணன், இந்த மாதிரி ஒரு சில அசுரர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு அசுரத்தன்மை உள்ளவங்களாகிட்டோம். ஒரு வீட்லேயும் வந்து நமக்கு அசுர குணம் இருக்குது. நம்மகிட்ட நம்ம எல்லாருமே வந்துட்டு
ராவணன், இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, கம்சன், சிசுபாலன், தண்டவக்கரன், இந்த மாதிரி கொடூரமான குணங்களோடு இருக்கு. இப்போ நமக்கு தான் பகவத்கீதை ரொம்ப ரொம்ப அவசியம், நமக்கு தான் ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் வந்துட்டு நம்ம எந்தளவுக்கு இதை தீவிரமாக எடுத்து பயிற்சி பண்ணுறோமோ அதை தான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டு செல்ல முடியும். நான் அடுத்த தலைமுறைகள் இன்னும் இப்போ இப்போ நம்ம பார்க்குறோம், ரொம்ப தூரம் விலகிட்டாங்க இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோனு அது இது எவ்வளோ விஷயங்களில் வந்து பௌதிகத்தில் மூழ்கி போயிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதை வந்து நல்லதுக்கும் பயன்படுத்துகிறோம், நம்ம பக்தி தொண்டை முன்னேற்ற அடையதுக்காக பயன்படுத்தலாம். ஆனால் கூடுமான வரைக்கும் ஜனங்கள் வந்து அது பௌதிகத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் கலியுகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பகவத்கீதை, பாகவத தர்மம். மற்ற யுகங்கள், மற்ற காலங்களை விட கலியுகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இதில் வந்து நமக்கு நம்பிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நமக்கு நம்பிக்கை ஏன் குறையுதுன்னா, நம்ம இதை வந்து சரிவர பயன்படுத்திக்கிறதில்ல, இதை வந்து போதிக்கிறதுக்கு சரியான இயக்கங்கள் இல்லை. கலியுகத்தில் வந்து ஜனங்களும் நம்பிக்கையற்றவங்களாக இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி போலி ஆன்மீக குருமார்கள், போலி அரசியல் தலைவர்கள், இவங்க யாருமே சாஸ்திர அறிவு இல்லாதவங்க, நம்பிக்கையற்றவர்கள். இப்போ நம்பிக்கையற்றவர்களோடு சங்கம் வைக்கிறதுனால நமக்கும் அதில் நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இது வந்து பேரளவான இந்த செக்குலர் கவர்மெண்ட், அதாவது நாங்கள் எந்த மதத்தையும் சார்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்துட்டு இந்த கல்வி திட்டத்தை எல்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ கல்வி திட்டத்தில் முதலையாவது பார்த்தோன்னா, நம்மளாம் சின்ன வயசில் படிக்கும்போது ராமாயணம், மகாபாரதம், இதிகாச புராணங்கள் கதைகள்லாம் நிறைய இருக்கும். அந்த கதைகள் வந்து நிறைய தத்துவங்கள், மோரல் ஹிஸ்ட்ரி, மோரல் ஸ்டோரி. நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இந்த மாதிரி துரியோதன் மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம வந்து தர்மர் மாதிரி ரொம்ப நேர்மையாக வாழணும், ராமச்சந்திர பகவான் மாதிரி இருக்கணும், ராமச்சந்திரன் எந்தளவுக்கு அயோத்தியா ஆட்சி பண்ணாங்க, பிரஜைகள் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தாங்க, அது எப்படி சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமையாக இருந்தாங்க, எப்படி தாய் தந்தைக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க, இந்த மாதிரி அடிப்படை ஒழுக்க நியதிகள், ஒழுக்க நெறிமுறைகள் வந்து நம்ம சாஸ்திரங்கள் போதிக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விலகி நம்ம விஞ்ஞான முன்னேற்றங்கிற பேரில் நவீன கல்வி, இப்போ டெக்னாலஜி, லேட்டஸ்ட்டு எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப ஒரு வரட்டுத்தனமான, ஒரு முரட்டுத்தனமான, ஒரு மூர்க்கமான ஒரு சந்ததிகளை உற்பத்தி பண்ணுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு பௌதிகத்தில் வந்து உழைக்கணும், சம்பாதிக்கணும், பொருளாதார முன்னேற்ற அடைங்கிறது ஆர்வம் இருக்கே தவிர, நம்முடைய அன்பு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய நாகரீகம், நம்முடைய வேத பண்பாடு எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டு வரோம். ஸோ அதனால் கலியுகத்தில் வந்து இது ரொம்ப ரொம்ப அவசியம், பாகவத தர்மம். அதுக்காக தான் வந்து பிரபுபாதர், சில பிரபுபாதர் வந்துட்டு உலகம் முழுதும் பிரயாணம் செய்தார். 12 வருடங்கள் வந்து உலகம் முழுதும் பிரயாணம் செய்து எண்ணற்ற இஸ்கான் மையங்களை நிறுவினர், எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் வந்து அதில் பயனடைஞ்சாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து பிரபுபாதருடைய வழிகாட்டுதலோட சீடர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உலகம் முழுதும் பிரச்சாரம் நடந்துட்டு. இந்த பாகவத தர்மம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஜனங்க மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி இஸ்கான் மாதிரி அமைப்புகள் வந்து, வைஷ்ணவ இயக்கங்கள், இந்த மாதிரி அமைப்புகள் வந்து இஸ்கான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், பிரபுபாவுடைய கருணினால் நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தி எல்லாருக்கும் பகிர்ந்துட்டுருக்கோம், பிரபுபாவுடைய புத்தகங்களை விநியோகம் பண்ணுறோம், பகவானை பற்றிய தத்துவங்களை வந்து நம்ம வந்து புஸ்தகங்கள் மூலமாக அவங்களுக்கு எடுத்துரைக்கிறோம். ஸோ இப்படி பண்ணும்பொழுது ஜனங்க மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஏற்கனவே ஜனங்களுக்கு வந்து நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. அப்போ நம்ம எந்தளவுக்கு இதை வந்து தீவிரமாக அவங்க இடத்துல கொண்டு போகிறோமோ அப்போ தான் அவங்களுக்கும் இது மாதிரி நம்பிக்கை வரும். ஸோ அதனால தான் இந்த ஸ்லோகம், அடுத்தடுத்து இந்த 2 ஸ்லோகம், 39-40, 39 ஸ்லோகத்தில் பகவான் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸ்ரத்தாவா லபதே ஜானம் தத் பரசம்சயேந்திரியக ஞானம் லத்வா பரம் சாந்திம் அச்சிரேனாதி கச்சதி. உன்னத ஞானத்துக்காக தன்னை அர்ப்பணித்து புலன்களை அடக்கக்கூடிய நம்பிக்கையுடைய மனிதர் அந்த ஞானத்தை அடைய தகுதி வாய்ந்தவராவார். அதனை அடைந்த பின் வெகு விரைவில் பரம ஆன்மீக அமைதியை அடைகிறார். ஸோ அமைதியும் சந்தோஷமும் வந்துட்டு பகவத்கீதையை பயிற்சி பண்ணுறதுனாலே நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த பகவத்கீதையை வந்து எல்லா அந்த பகவத்கீதையோட நம்பிக்கையை வந்து நம்ம இன்னும் வலுப்படுத்தணும். இப்போவும் கொஞ்சம் பேர் நம்பிக்கை உள்ளவங்க இருக்காங்க, அந்த நம்பிக்கையை வந்து நம்ம மேலும் வலுப்படுத்தணும். அப்போ நமக்கு எப்போ நம்பிக்கை வலுப்படும், நம்ம போன உபன்யாசத்தில் பார்த்தோம், பக்தருடைய சங்கத்திலேருந்து பகவானுடைய லீலைகள், பகவானுடைய மகிமை பற்றி கேட்குறது, பிரபுபாடி புஸ்தகங்கள் வாசிக்கிறது. ஸோ உபன்யாசங்களை கேட்குறதுனாலையும், பக்தருடைய சரியான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்களுடைய உபன்யாசத்தை கேட்கறதுனாலையும், பிரபுபாடி புஸ்தகங்கள் வாசிக்கிறதுனாலையும் நமக்கு நம்பிக்கை வந்து வலுப்பெறும், நம்பிக்கையில் வந்து நமக்கு முன்னேற்றம் ஏற்படும். அப்போ தான் வந்து நம்ம இன்னும் பக்தி தொண்டில் உறுதியாக முடியும். ஸோ பக்தி தொண்டில் உறுதியாகணும்னா நமக்கு நம்பிக்கை தான் பிரதானம் இல்லையா. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு இல்லையா. போன உபன்யாசத்தில் பார்த்தோம், நிறைய உதாரணங்கள் பார்த்தோம் நம்பிக்கைன்னு பற்றி சொல்லும்போது, அதுக்கு நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம் இல்லையா. இப்போ நம்ம சில நேரங்களில் வந்து பார்பர் ஷாப் போகிறோம், சலூனுக்கு போகிறோம் இல்லையா. பார்பர் ஷாப்பில் போய் நம்ம தலையை கொடுக்குறோம், அவன்கிட்ட அவன் கழுத்தில் கத்தி வைக்கிறான், கரெக்ட். அவன் கழுத்தில் கத்தி வைக்கிறான், நம்ம என்ன நம்புகிறோம், அவன் கழுத்தை வெட்டிட மாட்டான் இல்லையா, நம்ம கழுத்தை அறுத்துட மாட்டான்னு சொல்லி நம்பிக்கையோடு அவங்க உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம பார்பர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், நம்ம ஷேவ் பண்ணுற போகிற இடத்துல பார்பர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். அப்புறம் நம்ம நகைகள் பணம்லாம் பேங்க்கில் வங்கியில் போடுறோம், பேங்க்கில் போடுறோம், பேங்க்கார் எடுத்துன்னு ஓடிடுவானா, பேங்க் கார்டு எடுத்துகிட்டு ஓடினா போச்சு, பேங்க்காரை தூக்கின்னு போனால் போனது தான். அப்போ நம்ம பேங்க்கு வங்கியில் வந்து நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு அங்கே வங்கியில் பணம் போடுறோம், நகைகளை போடுறோம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ நம்பிக்கையில் பண்ணிகிட்ருக்கிறோம்.
போக்குவரத்து ட்ராவல் பண்ணுறோம் ஃப்ளைட்டில் இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த ஜட உலகத்தில் வந்து பார்த்தோன்னா இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. நாளைக்கு வங்கிக்காரனை ஏமாத்திடலாம், பேங்க்காரங்க ஏமாத்திடலாம், சொந்தக்காரங்க ஏமாத்திடலாம், நண்பர்கள் ஏமாத்திடலாம். இது இது அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ நடக்குது இல்லையா, நம்ம நியூஸ் பேப்பரில், செய்தித்தாள்களில், தொலைக்காட்சியில், இணையதளங்களில், சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பார்க்குறோம். இந்த மாதிரி சொத்துக்காக பையன் அப்பாவை கொண்டுட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, மனைவியை ஏமாற்றிட்டாங்க, கணவனை ஏமாற்றிட்டாங்க, எவ்வளவோ விஷயங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம் சரியா. ஸோ அப்போது இதுக்கெல்லாம் என்ன, நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வைக்கிறோம் ஜட உலகத்தில், ஆனால் அது நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது இறுதியில். ஆனால் பகவான் மேலே நம்பிக்கை வைக்கிறது, பக்தி தொண்டில் நம்பிக்கை வைக்கிறது என்றைக்குமே நமக்கு வீண் போகாது. அதனால் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொன்னார், 39வது ஸ்லோகத்தில் நம்பிக்கை வந்து பகவான் மேலே எந்த அளவுக்கு ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் பகவானால் கைவிடப்பட மாட்டார். கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார் இல்லையா, கௌந்தேய பரிதிஜானாகி நமே பக்த பிரசதி, என்னுடைய பக்தன் என்றைக்கும் வீண் போகிறது இல்லைன்னு சொல்கிறார் பகவான். அதுமாதிரி பகவான் என்ன சொல்கிறாங்க, பயப்பட வேண்டாம், நீ எவ்வளோ பெரிய பாபியாக இருந்தாலும் பரவாயில்ல. சில இது யோசிப்போம், நான் நிறைய பாவம் செய்துட்டு நே பகவான் என்ன ஏற்றுக்குவாரா, கிருஷ்ணா வந்து கேரண்டியாக உறுதியாக சொல்கிறார் இல்லையா. பகவான் சொல்கிறாங்க, தர்ம சர்வ தர்மான் பரித்தியச்ச மாமேகம் சரணம் பிரஜாக அகம் துவா சர்வ பாபேப்பியோ மோக்ஷாமி மாசுச்சக, பயப்படாத கவலைப்படாத, எல்லா விதமான தர்மங்களையும் திறந்துரு, பேரவான தர்மங்களை பின்பற்றதில் என்ன பிரயோஜனம் இருக்குது, எல்லாத்தையும் திறந்து என்னை மட்டும் சரணடைவாயாக, நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கிறேங்கிறார். ஸோ பகவான் வந்து இங்கே உறுதி கொடுக்குறார், கேரண்டி கொடுக்குறார். ஸோ அதனால் நமக்கு நம்பிக்கை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பகவான் மேலே நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கைன்னு வரும்போது சில பிரபுபாதர் நம்ம அடிக்கடி நிறைய தடவை கேட்டிருக்கோம் இல்லை, அந்த கதையை வந்துட்டு சில பிரபுபாதர் வந்து நிறைய இடங்களில் வந்து நம்பிக்கையை பற்றி சொல்லும்போது இந்த கதையை சொல்லுவார். நம்மளும் நிறைய தடவை கேட்டிருக்கோம், பக்தர்கிட்டருந்து கேட்டிருக்கோம், சில பிரபுபாதர்கிட்டருந்து கேட்டிருக்கோம். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி இல்லையா, செருப்பு தைக்கிற தொழிலாளி வந்து அவர் தினமும் அவருடைய வியாபாரம்ன்றது அவர் தொழிலேருந்து செருப்பு தைக்கிறது. அவர் வந்து அந்த தெருவில் வந்து விஷ்ணு கோயில் பகவான் கோயில் முன்னாடி உட்காந்து செருப்பு தைச்சுட்டுருக்கார். அதே போல் அங்கே பிராமணர் அந்த கோயிலில் பூஜை செய்கிறவர், அவரும் வந்து பகவானுக்கு சேவை பண்ணிட்டுருக்கார். அவர் தினமும் காலையில் எந்திரிக்கிறது, பகவானை வந்து திருமஞ்சனம், பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறது, பகவானுக்கு போகா படைக்கிறது, எண்ணற்ற கைங்கரியம் சேவை பண்ணிட்டுருக்கார். யார், இந்த பிராமணர். ஆனால் செருப்பு தேக தொழிலாளி கொஞ்சம் நேரம் தான் பகவான் நினைக்கிறார், காலையில் சாப்பிடும்போது நினைக்கிறாரு, மதியம் தூங்கும்போது மதியம் சாப்பிடும்போது நினைக்கிறாரு, இரவு தூங்கும்போது நினைக்கிறாரு, பகவானே தொழில் நல்லபடியாக நடக்கணும், இன்றைக்கி நல்லபடியாக நான் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு அந்த நேரங்களை மட்டும்தான் சொல்கிறாரு. அப்போ ஒரு நாள் நாரத முனிவர் இல்லையா, நாரத முனிவர் வந்து அங்கே அந்த பூலோகத்துக்கு வர்றார், பூலோகத்தில் அந்த வீதி வழியாக வர்றார். வரும்போது ரெண்டு பேரும் சந்திக்கிறார். இப்போ செருப்பு தேக்கிற தொழிலாளி கேட்குறாரு, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நான் வைகுண்டத்துலேருந்து வரேன். ஓ, வைகுண்டத்துலேருந்து வரீங்களா, அங்கே பகவான் விஷ்ணு என்ன பண்ணுறாரு, எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா. ஸோ எனக்கு நான் எப்போ பகவான்கிட்ட வரப்போகிறேன், நான் இந்த பௌதிக உலகத்தில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், நான் எப்போ திரும்ப அவர்கிட்ட வரப்போகிறேன், எப்போ நான் அந்த ஆன்மீக உலகத்துக்கு போக போகிறேன், பகவான்கிட்ட கேட்டு சொல்கிறீங்களா, அடுத்தட வரும்போது சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. யார், செருப்பு தைக்கிற தொழிலாளி. ஸோ அதே போல் அந்த கோயிலில் போய் பகவானை சேவிக்கிறார் நாரதர், அந்த பிராமணரும் கேட்குறார், நாரத முனிவரே வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நான் வைகுண்டத்துலேருந்து வரேன். ஓ, வைகுண்டத்துலேருந்து வரீங்களா, பகவான் எப்படி இருக்காங்க, நான் இங்கே இந்த பூமியில் பிறந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் எப்போ அவர்கிட்ட வரப்போகிறேன், கேட்டு சொல்கிறீங்களா அப்படிங்கிறார். யார், இந்த பிராமணர். இப்போ வந்து பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நாரதுக்கு ரொம்ப ஆர்வம் இதை வந்து பகவான்கிட்ட சொல்லணும். ஸோ வைகுண்டத்தில் வந்து பகவானை துதித்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாரதர் வந்து பகவான் இடத்துல சொல்கிறாரு, இன்றைக்கி நான் ரெண்டு பேரை சந்தித்தேன் பூமியில், ஒருத்தர் வந்து செருப்பு தைக்கிற தொழிலாளி, இன்னொருத்தர் உங்களுக்கு பூஜை கைங்கரியம் செய்கிற பிராமணர். இந்த ரெண்டு பேரும் ஒரே கேள்வியை கேட்டிருக்காங்க, யார் வந்து சீக்கிரம் இந்த ரெண்டு பேரும் வந்து உங்கள்கிட்ட வர எப்போ வரப்போகிறோன்னு கேட்டிருக்காங்க. இந்த நாரத முனிவர் நினச்சிட்டார், இந்த பிராமணர் தான் வரப்போகிறாரு, ஏன்னா அவர் ரொம்ப நாள் கைகறி பண்ணிட்டுருக்காரு, சேவை பண்ணிட்டுருக்காரு. இந்த செருப்பு தேக்க தொழிலாளி எப்போ தான் நினைக்க போகிறார். இப்போ நாரதன் நினச்சிட்டாரு, இந்த செருப்பு தேக்கிற தொழிலாளி இன்னும் பல பிறவி ஆகும் ஒரு பகவான்கிட்ட வர்றதுக்கு, இந்த பிராமணர் இந்த உடலை விட்டு வந்துடுவார். ஆனால் பகவான் என்ன சொன்னார், அந்த பிராமணர் வர்றதுக்கு தான் பல பிறவி ஆகும்னார், அந்த செருப்பு தேக்கிற தொழிலாளி இந்த பிறவிலே வந்துடுவார். நாரதுக்கு ரொம்ப ஆச்சரியம், அது எப்படி, இந்த பிராமணர்லவா முதல்ல வரணும், இந்த செருப்பு தேக்கிற தொழிலாளி தானே பல பிறவி ஆகணும், இது எப்படி, இது வித்தியாசம் புரியல நாரதருக்கு. நாரதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சந்தேகமாக இருந்தது. இப்போ நாரதருடைய மனதில் என்ன இருக்குதுன்னு பகவான் புரிஞ்சுட்டார். நாரத முனிவர் இடத்துல சொன்னார், நீ திரும்ப பூலோகத்துக்கு போகும்போது அவங்க கேட்பாங்க, அங்கே பகவான் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு, நீ சொல்லு, ஊசி துவாரத்துக்குள்ளே யானை நுழைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லு. ஊசி துவாரத்தில் அந்த மாதிரி நூலை நுழைக்க முடியாது, சிலப்போ பக்தர்லாம் பார்த்து வாயில் நச்சையில் வச்சு உள்ளே போட்டுருக்காங்க. ஸோ ஊசி துவாரத்தில் நூலை நுழைக்க முடியாது, ஆனால் பகவான் என்ன சொன்னாங்க, ஊசி துவாரத்தில் யானை நுழைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுன்னார். நாரதரும் சிரிச்சுட்டு, சரி பகவான் சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், திரும்ப பூமியில் வந்தாங்க, வந்துட்டு அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணி பிராமணர் கேட்டார், நீங்கள் பகவானை பார்த்தீங்களா, சொன்னீங்களா நான் எப்போ வருவேன்னு கேட்டிங்களா நீங்கள், ஆ பகவான்கிட்ட கேட்டேன், பகவான் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அவர் ஊசி துவாரத்துக்குள்ளே யானை நுழைச்சிட்டு இருந்தார். ஊசி துவாரத்தில் யானை நுழைச்சு என்ன முட்டாள்தனமாக இருக்குது, ஏன் இந்த மாதிரி வேலையில் அவர் பண்ணுறாரு, யாரெல்லாம் யார் யாரெல்லாம் இதை பண்ண முடியும், உங்களை மாதிரி ஆள் வேணால் அதை நம்பலாம், என்னால் நம்ப முடியாது, போயும்போது இதையே பண்ணுவோம், ஊசி துவாரத்துக்குள்ளே யானை தான் நுழையுமா என்ன, ஏன்னா கேளிக்கையால் இருக்குது, என்னென்ன முட்டாள் நினச்சிங்களா
அப்படின்னு கோச்சிட்டு சண்டை போடுறாரு. யார்? அந்த பிராமணர். அவருக்கு நம்பிக்கை இல்லை, எப்படி ஊசி துவாரத்துக்குள்ள யானை நுழையணும். தென் ஓகே, திரும்ப வரும்போதே அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி கேட்டுட்டார், முனிவரே வணக்கம், நான் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் வழிபட்டுருந்தா வரீங்களா, பகவானை பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்குறாரு. யார்? செருப்பு தைக்கிற தொழிலாளி. அப்போ நாரதர் சொன்னாங்க, பகவான் வந்துட்டு ஊசி துவாரத்தில் யானை நுழைச்சிட்டு இருக்காருனர். ஆஹா, என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு அற்புதம், ஊசி துவாரத்தில் யானை நுழைக்கிறாரா, யாரால் இதெல்லாம் முடியும், பகவானால் மட்டும்தான் முடியும் அப்படின்னார். நாரதருக்கு ரொம்ப ஆச்சரியம், நீ நம்பறியாத, எப்படி ஊசி துவாரத்துக்குள்ள யானை நுழையும் அப்படின்னு கேட்டுட்டார். யார்? நாரதர். ஸோ அதுக்கு அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளர் சொன்னார், ஏன் முடியாது, இதோ நான் எப்போவும் இந்த பெரிய ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து தான் செருப்பு தெளிச்சுட்டு இருக்கேன், இந்த ஆலமரம் பாருங்கள் பல பல விழுதுகளும் கிளைகளுமாக பிரிஞ்சிருக்கு, முதல்ல ஒரு சின்ன வித தான் பகவான் போட்டார் இல்லையா, எண்ணற்ற மரங்கள் பெரிய பெரிய பிரம்மாண்டமான மரங்கள்லாம் இருக்குது, அது ஒரு சின்ன வித தான் பகவான் போடுறாரு, அந்த ஒரு சின்ன விதையில் இவ்வளோ பெரிய மரங்களே அவரால் நிறுத்தி வைக்கும் பொழுது ஏன் அவரால் ஊசி தாரத்துக்குள்ள யானை நுழைக்க முடியாது, அவரால் என்ன பண்ண முடியாது, அவர் நினச்சா அவரால் எதுவும் செய்ய முடியும், அதனால தான் அவர் பகவான் சொல்கிறோம் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொன்னார். யார்? செருப்பு தைக்கிறோம். அப்போ தான் நாரத முனிவர் புரிஞ்சுது, இவருடைய நம்பிக்கை, இவருக்கு வந்து பகவான் மேலே முழு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதே சமயம் சாஸ்திரம் படித்த பிராமணருக்கு பகவான் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ நம்ம படிச்சிருக்கோமாங்கிறது, நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய கல்வி, நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் பகவான் மேலே நம்பிக்கையை வளர்த்துட்டு இருக்கோமா, பகவானை வந்து முழுமையாக நம்புகிறோமா, பகவான் முழுமையாக சரணடைஞ்சிருக்கோமாங்கிறத முக்கியம். ஸோ சில பிரபுபாதர் வந்து இந்த கதை மூலமாக நமக்கு என்ன தெரிவிக்கிறாரு, நம்பிக்கை தான் பிரதானம். நம்ம என்னவா இருக்கோம், நம்ம பிராமண குலத்தில் பிறந்திருக்கோமா, சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கோமா, இல்லை வேதம் படிச்சிருக்கோமாங்கிறதுல முக்கியம் இல்லை, நம்ம எந்த அளவுக்கு பகவானை நம்புகிறோம், பக்தர்கள் மேலே பக்தர்கள் சொல்கிறத ஆச்சாரியன் சொல்கிறத பின்பற்றுறோம், நம்பிக்கையை வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க வந்துட்டு பகவானை அடைவாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க சம்சயாத்மா வினஷ்யதி, சந்தேகப்படுற ஆத்மா முடிஞ்சுது. இதை தான் வந்து கிருஷ்ணா பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்களில் சொல்கிறார், அஸ்ரத்ததானா புருஷா தர்மசாஸ்திர பரந்தபா அப்ராபியமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. ஸோ இந்த சாஸ்திரங்கள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க, பகவான் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க, பகவான் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க, அஸ்ரத்ததானா புருஷா தர்மசாஸ்திர பரந்தபா, திரும்பவும் பிறப்புங்க சக்கரத்திலே வந்துடுவாங்க. அஸ்ரத்ததானா புருஷா தர்மசா அப்ராபியமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. ஸோ பகவான் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க, சாஸ்திரங்கள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க, ஆச்சாரியன் சொல்கிறத பின்பற்றாதவங்க என்ன ஆகும், நம்ம திரும்பவும் பிறப்பு இறப்புங்க சொல்லலே மாட்டின்றோம். ஸோ அதிலேருந்து தப்பிச்சுக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து நமக்கு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, பக்தருடைய சங்கத்திலிருந்து பகவானை பற்றி கேட்குறதுனாலையும் பிரபுபாவுடைய புஸ்தகங்களை வாசிக்கிறதா அந்த நம்பிக்கை வந்து நமக்கு உறுதியாகுது. தென் எப்போ நமக்கு நம்பிக்கை எப்போ நம்ம இழந்துருவோம் இல்லையா, நமக்கு நம்பிக்கை வந்து ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை கோமல ஸ்ரத்தா, கோமல ஸ்ரத்தானா கொஞ்சம் தான் நம்பிக்கை இருக்கும், அது எப்போனாலும் விட்டுடும். ஸோ அதுக்கு நம்ம பக்தருடைய சங்கத்திலேருந்து நம்ம பகவானுடைய லீலைகளை கேட்கும்போதும் பாகவதம் படிக்கும்போதும், அதனால தான் நித்தியம் பாகவத சேவையா, நித்தியம் தினமும் பாகவதம் படிச்சிடணும், பக்தருடைய சேவையில் இருக்கணும், பக்தர்கிட்டருந்து கேட்கணும், பிரபுபால் புஸ்தகங்கள் வாசிக்கணும், அப்போ நம்ம நம்பிக்கை உழவாயிட்டே இருக்கும். ஸோ எப்போ நம்ம நம்பிக்கை விட்டு விலகுவோம், எப்போ நமக்கு நம்பிக்கை குறையும், இல்லை எப்போ நம்ம நம்பிக்கை போகும்னா, மூணு விஷயத்தினால. ஒன்று வந்து வைஷ்ணவ அபராதம், வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணால் ஆக்சுவலி உண்மையில் வந்து நமக்கு நம்பிக்கை பகவான் தான் கொடுக்குறாரு. ஏன்னா எல்லா இதயத்திலும் கிருஷ்ணா வந்து பரமாத்மாவாக இருக்கார். அப்போ ஒரு பக்தன் தன்னை சரணடையணும், ஒரு ஜீவாத்மா தன்னை சரணடின்னு வரும்போது அவனுடைய நம்பிக்கையை தூண்டி அவனை வந்து பகவான் வந்து அவனுடைய நம்பிக்கையை வலுப்படுத்தி அவனுக்கு உதவி பண்ணுறார் இல்லையா. பகவானுடைய கருணை இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ பகவான் வந்து மிக மிக உன்னதமானவர். ஸோ அவருக்கு நம்பிக்கையை நம்முடைய நம்பிக்கையை வளர்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுறார். அதனால தான் நம்ம பகவான்கிட்ட என்ன பிரார்த்திக்கணும், பகவான்கிட்ட போய் நமக்கு வந்து பொதுவாக நமக்கு என்ன பிரார்த்தனை பண்ணணும்னு தெரியல. நம்ம போயிட்டு எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க, எனக்கு வந்து வியாபாரம் நல்லா வந்துடணும், என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், என் பையன் வெளிநாடு போகணும், இப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் இது வந்து உண்மையான பிரார்த்தனை இல்லை. உண்மையான பிரார்த்தனை வந்து பகவானே நான் ஒருபோதும் உங்களுடைய பக்தி தொண்டை விட்டு விலகிடக்கூடாது, எனக்கு வந்து உறுதியான நம்பிக்கை கொடுங்க, பக்தி என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்து நான் என்னுடைய நம்பிக்கையிலேருந்து பிறக்கூடாது, நான் உறுதியாக இருக்கணும், பக்தி தொண்டில் உறுதியாக முன்னேற்றம் அடையணும். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து பகவான் தான் கொடுக்குறார். ஆனால் எப்போ நம்ம வைஷ்ணவ அபராதம் பண்ணுறோமோ அப்போ நம்பிக்கை நம்ம கை விட்டுடுவார் பகவான். கரெக்ட். நம்ம போன உபன்யாசத்தில் பார்த்தோம், வைஷ்ணவ அபராதம் செய்யவே கூடாது, வைஷ்ணவர்கள் நிந்திக்கக்கூடாது, வைஷ்ணவர்கிட்ட குறை காணக்கூடாது. ஏன்னா வைஷ்ணவர்கிட்ட குறை கண்டாலோ, வைஷ்ணவரை நிந்தித்தாலோ, இல்லை வைஷ்ணவ அபராதம் பண்ணாலும் பகவான் தனக்கு பண்ணதாக எடுத்துட்டார். ஸோ பகவான் என்ன பண்ணிடுவார், இவன் வந்து என்னுடைய பக்தனை நிந்திக்கல, என்ன நிந்திக்கிறான், கரெக்ட். ஸோ அதனால் வைஷ்ணவ அபராதம் பண்ணோன்னா நம்முடைய நம்பிக்கை அப்படி பகவான் நம்மளை கைவிட்டுருவார். பகவான் கைவிட்டார்னா நமக்கு நம்பிக்கை போயிடும். அதனால தான் நிறைய பேர் பாருங்கள், கிருஷ்ண பக்தியை வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் பக்தர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதும் வைஷ்ணவ அபராதம் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் காலப்போக்கில் என்ன ஆகிடும், அவங்க பக்தி பாதை விட்டு விலகிடுவாங்க.
ஸோ வைஷ்ணவபராதம். அப்புறம் பக்தர் அல்லாத ஒரு சங்கம், நம்ம பக்தி பண்ணிகிட்டு இருக்கோம் அதே சமயம் பக்தர் இல்லாதவங்க கூட சங்கம் வச்சுட்டே இருக்கோம்னா என்னாகும், காலப்போக்கில் நம்ம எதில் ரொம்ப யாரோட ரொம்ப சங்கம் அதிகமாக வச்சுருக்கோமோ இல்லையா, ஒருத்தருடைய ஒருத்தரை பற்றி ஒருத்தர் யார் அவர் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவர் எந்த மாதிரி சங்கம் வச்சுருக்காருன்னா தெரிஞ்சுக்கலாம். அவர் யார் கூட இருக்கார், யார் கூட பழகிறாரு, யார் கூட பேசுகிறாரு, அவர் என்ன மாதிரி சிந்திக்கிறார் அப்படிங்கும்போது எந்த மாதிரி சங்கத்தில் வரமோ அவங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் தான் நமக்கு வரும். அப்போ பக்தர் அல்லாதோடைய சங்கம் நம்ம அதிகமாக வச்சுட்டோம்னா நம்ம பக்தி பார்த்துட்டு விளையிடுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, எதுக்கு இதெல்லாம், என்ன இந்த காலத்தில் போய் ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் உட்காந்து போய் பகவத்கீதா பாகவதெல்லாம் சி அதெல்லாம் அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போ நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை படிப்படியாக பகவான்கிட்டருந்து பிரிச்சுடுவாங்க. அதனால் முதல்ல என்ன பண்ணக்கூடாது, வைஷ்ணவபராதம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது என்ன பண்ணுவாரு, பக்தர் அல்லாதவங்க கூட சேரக்கூடாது. பக்தர் அல்லாதவங்க கூட சேர்ந்தோன்னா நமக்கு இருக்கிற பக்தி போயிடும். மூணாவது நமக்கு வந்து சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்தினால உற்சாகம் இல்லாமல் ஒழுங்காக நாமும் ஜபிக்காமல் குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கும், பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும், பக்தருடைய சங்கத்தில் இருக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம தீவிரமாக எடுத்துக்காமல் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் நம்ம அப்படியே பக்தி பாதையில் நம்பிக்கை இழந்துடுவோம். ஸோ அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், வைஷ்ணவராதம் பண்ணிடக்கூடாது, அப்புறம் பக்தர் அல்லாதவங்க கூட சேரக்கூடாது, தென் மூணாவது சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. எப்போவுமே பக்தியில் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். எப்போவுமே கிருஷ்ணனோட நிறைய பகவானுக்கு நிறைய சேவை பண்ணணும், அந்த பக்தருடைய சங்கத்திலே இருக்கணுங்கிறத நம்ம ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு நம்பிக்கை இது வந்து பிரதானமானது. அந்த நம்பிக்கை வந்துட்டு பக்தருடைய சங்கத்தில் தான் நமக்கு கிடைக்கும், பக்தருடைய வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கும். ஸோ இது சம்மந்தமாக வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு கதை வந்துட்டு, நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர் வந்து நாமாச்சாரியர். அவர் எப்போவுமே தன்னுடைய மாலையில் வந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நாம ஜபிச்சுட்டே இருக்கார், தொடர்ந்து நாம சொல்லிகிட்டே இருக்கார். ஸோ ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஒரு மிகச்சிறந்த வைஷ்ணவராக இருக்காங்க. அவர் எங்கெல்லாம் போகிறாரோ யாரெல்லாம் பார்க்குறோம் அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு பகவான் மேலே அன்பு ஏற்படுது, அவங்க எல்லாம் நாம உச்சரிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் வந்துட்டு நம்ம நவதீபத்தில், நவதீப் பக்கத்தில் வந்து நதியா டிஸ்ட்ரிக்டில் வந்து மேற்கு வங்காளத்தில் கிருஷ்ணா நகர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கிருஷ்ணா நகரில் தான் வந்துட்டு கோவர்தன் மஜ்ரும் தான் ஹிரண்ய மஜ்ரும் தான் ரெண்டு பெரிய பக்தர்கள் இருந்தாங்க. அவங்க அந்த கோவர்தன் மஜ்ரோடைய பையன் தான் ரகுநாத் தாஸ் கோசாமி. ஸோ அந்த கோவர்தன் மஜ்ரும் தான் என்ன பண்ணால் ஒரு நாள் நிறைய ஒரு சத்சங்கம் ஏற்பாடு பண்ணார். அவங்க கிராமத்தில் வந்துட்டு நிறைய வைஷ்ணவர்கள்லாம் வர வச்சு ஒரு சத்சங்கம் ஏற்பாடு பண்ணியிருந்தார், பகவானுடைய லீலைகளை பற்றி பேசுறது கேட்குறது. அப்போ அவர் வந்து ஹரிதாஸ் தாக்கூர் இன்வைட் பண்ணியிருந்தார், ஹரிதாஸ் தாக்கூர் அழைச்சிருந்தார். ஸோ ஹரிதாஸ் தாக்கூர் அங்கே வந்திருந்தாங்க. அங்கே உள்ள வைஷ்ணவர்கள் அங்கே இருந்த பிராமணர்களுக்கெல்லாம் ஹரிதாஸ் தாக்கூருடைய மகிமை தெரியும், அவர் எவ்வளோ உன்னதமான பக்தர், எவ்வளோ தெய்வீகமானவர், எவ்வளோ பணிவானவர், எவ்வளோ அடக்கமானவர். எல்லாத்துக்கு மேலே அவர் எப்போவுமே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அவர் எப்போ பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தருடைய சங்கம் கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும், அவர்கிட்ட இந்த ஹரிநாமத்தோட மகிமைகளை கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. யார், கிருஷ்ண நகரில் உள்ள பக்தர்கள் பிராமணர்கள் வைஷ்ணவர்கள்லாம். ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூர் ரொம்ப அற்புதமாக பேசினார் நாம ஜபத்துடைய மகிமை, பகவானுடைய நாமம் எவ்வளோ உன்னதமானது, எவ்வளோ தெய்வீகமானது, எவ்வளோ மங்களமானது. ஒருவனே ஒரு நாம ஜபத்தை உச்சரிக்கிறனாலே ஒருத்தர் வந்து பகவான் மேலே தூய்மையான அன்பு அடைய முடியும். அப்போது எல்லாம் அங்குள்ள பக்தர்களாக கேட்டுட்டாங்க நாமத்துடைய மகிமை. அப்போ ஒரு பிராமணர்கள் பக்தர்களாக ஒன்று ஒன்று சொன்னாங்க, ஹரிநாமத்தை உச்சரிக்கலாம் நம்ம வந்துட்டு பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுவோம். யார் ஒருத்தர் வந்து ஹரிநாமம் உச்சரிக்கிறாங்களோ அவங்க பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுவாங்க, பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுவாங்க, எல்லா பாவ வினைகளிலிருந்து விடுபடுவாங்க, கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவாங்க, பாவ புண்ணியங்கள்லேருந்து விடுபடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹரிதாஸ் தாக்கூர் எல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்க, இது எல்லாமே வந்து ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி தான் இல்லையா. பை ப்ராடக்ட்னா என்னது, ஒரு பொருள் வாங்கும்போது கூட நிறைய பொருள் தருவாங்க இல்லையா. இப்போ வந்து தீபாவளிக்கு சிறப்பு தள்ளுபடினு போடுவாங்க இல்லையா, நம்ம பார்க்குறோம் எல்லாம் ஓடுவாங்க ஜனங்களாக கடையில், பெரிய கூட்டமாக இருக்கும், ஆடி தள்ளுபடி தீபாவளி தள்ளுபடி. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா உங்களுக்கு ஒரு ஓவன் ஃப்ரீ, ஒரு செல்ஃபோன் ஃப்ரீ அப்படின்னு ஒரு பொருள் வாங்கும்போது கூட நிறைய ப்ராடக்ட் கிடைக்குது, அடுத்த பொருட்கள்லாம் கிடைக்குது இலவசமாக. ஹரிதாஸ் தாக்கூரை வந்துட்டு அந்த மாதிரி சொன்னாங்க, இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஒருத்தர் உச்சரிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மோட்சம் அடையிறது, அதாவது முக்தி அடையிறது, பிறப்பு இறப்புலேருந்து விடுபடுறது, அப்புறம் புண்ணியங்கள் பாப புண்ணியத்துலேருந்து விடுபடுறது, அப்புறம் எல்லா கர்ம வினையிலேருந்து விடுபடுறது, இதெல்லாமே வந்து தானாகவே அது சாதாரணமே நடந்துடும். அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம். குறிப்பாக ஒருத்தர் பகவான் நாமத்தை உச்சரிக்கணும்னா அவளுக்கு பகவான் மேலே பிரேமம் அன்பு ஏற்படும், கிருஷ்ணன் மேலே பிரேமம் ஏற்படும் அப்படின்னாரு. ஸோ இதை கேட்ட அந்த சபையில் இருந்த ஒருத்தர் கோபால் சக்கரவர்த்தி. ஸோ கோபால் சக்கரவர்த்தி வந்துட்டு ஒரு பிராமணர், அவருக்கு ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி பொறாமையும் கூட. அவருக்கு எழுந்து சொல்கிறார், கோபம் வந்து எழுந்து சொல்கிறார்,
நீ வந்து வெறுமனே ஹரிநாமம் சொல்கிறதுனால ஒருத்தனுக்கு வந்து பிரேமம் கிடைக்கும்னு சொல்கிறியா அப்படின்னா, அதுவும் வெறுமனே இல்லை, ஹரிதாசாக்கு ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ நாம நாம ஜபத்தை வந்து மூணு வகையாக பிரித்து சொன்னாங்க ஹரிதாசாக்கு. எத்தனை வகை? மூணு வகை. நாம அபராதம், நாம பாஷா, சுத்த நாம. நாம அபராதா, நாம பாஷா, சுத்த நாம. இல்லையா, நம்ம தினமும் காலையில் வாசிக்கிறோம் பகவானுடைய நாமத்தை வச்சிருக்கும் போது பத்து குற்றங்களை தவிர்க்கணும். இந்த குற்றங்களோடு செய்கிறது நாம அபராதம். யார் சொல்லிட்டு இருக்காரு? ஹரிதாசாக்கர் சொல்கிறாங்க. யார் ஒருத்தர் வந்து குற்றங்களையும் செய்துட்டு அபராதங்களையும் செய்துட்டு நாம ஜபிக்கிறாங்க, அது நாம அபராத நிலை. ஏறக்குறைய குற்றங்களை தவிர்த்து சொல்லக்கூடியது நாம பாஷா நிலை. தூய்மையான அன்போடைய பிரேமத்தோடு பகவான் மேலே தூய்மையான அன்போட கவனமாக குற்றமற்று நல்ல உணர்வோடு ஜபிக்கூடியது சுத்த நாமம். அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாங்க, சுத்த நாமத்தை பற்றி சொல்ல எனக்கு வெறுமனே ஒருத்தர் குற்றங்களை தவிர்த்து சொன்னாலே அவருக்கு கிருஷ்ணர் பிரேமம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. யார்? ஹரிதாஸ். உடனே அந்த பிராமணர் எழுந்து சொன்னாங்க, கோபால் சக்கரவர்த்தி, ஓ நீ வெறுமனே நாம சொல்கிறதுனால பகவான் மேலே பிரேமம் கிடைக்கும்னு சொல்கிறியா? அப்படி நடக்கலைன்னா நான் வந்து உன் மூக்கு அறுத்துடுவேன். அப்படி ஒன்று அப்படி அப்படி அது நடக்கலை அப்படின்னா நான் உன் மூக்கு அறுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறார். யார்? கோபால் சக்கரவர்த்தி. யார் முன்னாடி? ஹரிதாஸ் தாக்கூர் முன்னாடி. நாங்குள்ள பக்தர்களுக்கெல்லாம் பயங்கரமான கோபம், எல்லோரும் கோபம் வருது, எல்லாம் திட்டுறாங்க, என்ன இவர் இப்படி பண்ணுறாரு? போய் போய் ஹரிதாஸ் தாக்கூர் யார், அவர் எவ்வளோ உன்னதமான பக்தர், எவ்வளோ கருணை வாய்ந்தவர், அவர் போய் இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு எல்லோரும் கோபம் வருது. ஆனால் ஹரிதாஸ் தாக்கூரை வந்து ஒரு தூய்மையான வைஷ்ணவராக இருந்தாலும் அவர் அதை பொருட்படுத்தவே இல்லை. அவர் அவர் அதுக்கு எந்த ரியாக்ஷனும் பண்ணல, அவர் பாட்டுக்கு அமைதியாக எழுந்துச்சு போயிடுறாரு. ஸோ இவர் வைஷ்ணவ அபராதம் பண்ணாலும் என்ன ஆயிடுச்சு, இந்த கோபால் சக்கரவர்த்திக்கு குஷ்டம் வந்து ஒரு மூக்கு அழுகி விழுந்துருச்சு, கைகள்லாம் வந்து விரல்லாம் வந்து குஷ்டம் வந்துடுச்சு, குஷ்டரோகம் வந்துடுச்சு. எதனால்? வைஷ்ணவ அபராதம் பண்ணதுனால. ஸோ வைஷ்ணவ அபராதம் பண்ணால் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடும். அந்த பிராமணருக்கு முதலாக சாஸ்திரங்கள் நம்பிக்கை இருந்தது, ஆனால் வெறுமனே பண்டிதனாக இருந்த பாண்டித்யம் இருந்தன பிரயோஜனம். ஆனால் அவருக்கு பகவானுடைய பக்தர் மேலே நம்பிக்கை இல்லை, ஆச்சாரியன் மேலே நம்பிக்கை இல்லை, பக்தி தொண்டு பாதையில் நம்பிக்கை இல்லை, பகவான் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய சாஸ்திர ஞானம் எல்லாம் இருந்து கூட அவர் வந்து பகவானுடைய நம்பிக்கை இழந்துட்டார். பகவான் மேலே அவர் பக்தி தொண்டு பண்ணாமல் அவருக்கு அந்த வைஷ்ணவ அபராதம் பண்ணனால அவருக்கு குஷ்டவியாதிலாம் வந்துச்சு. ஸோ அதனால் பக்தி தொண்டு பண்ணும்போது நம்ம ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியருடைய வழிமுறையை பின்பற்றணும். மகாஜனோ ஏனகத சபந்தகா, பூர்வாச்சாரியருடைய வழிமுறையை பின்பற்றி அவங்க நமக்கு நிறைய அனுபவங்கள் கொடுத்துருக்காங்க. நாம ஜபத்தில் எவ்வளோ முக்கியமானது, பகவான் மேலே எப்படி அன்பு செய்யணும், பகவானுடைய பக்தி தொண்டில் எப்படி முன்னேற்றம் அடையிறது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நமக்கு நம்ம ஆச்சாரியர்கள் சில பிரபுபாதர் முந்தைய ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம குழப்பப்பட வேண்டியதில்லை. சம்சய ஆத்மா, குழப்பப்பட்ட ஆத்மா. ஸோ யாருக்கு வந்து நம்பிக்கை போயிடும்? மூணு விதமான நபர்களுக்கு நம்பிக்கை போயிடும், பகவான் மேலே நம்பிக்கை ஏற்படாது. யாருக்கு? ஒன்று அறியாமையில் இருக்கிறவங்க. அறியாமை பகவத்கீதையாவது பாகவதமாவது யார் இதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிறது? நமக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அதெல்லாம் யார் போய் படிப்பா இல்லையா? ஜனங்கிட்ட சில நேரம் சொல்லுவோம் நம்ம, வாங்க நம்ம வார வாரம் பகவத்கீதை உபன்யாசம் நடக்குது, இஸ்கானில் வந்து ப்ரோக்ராம் நடக்குது, வந்து கலந்துக்கங்க, பக்தர்கள் பக்தருடைய சங்கத்தில் எடுத்துக்கலாம், நம்ம பகவான் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். என்னங்க எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது, அதெல்லாம் நேரம் இல்லைங்க அப்படின்னு அதை வந்து ஒரு பொருட்படுத்த மாட்டாங்க. பொருட்படுத்தாமல் அப்படி விட்டுடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அறியாமையில் இருக்காங்க, இது எவ்வளோ முக்கியமானது, நமக்கு எவ்வளோ முக்கியம் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அதை போய் தெரிஞ்சுக்க ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க அறியாமையில் இருக்கிறவங்க. ஸோ அறியாமை உள்ளவங்களுக்கு எப்போவுமே இதில் வந்து நம்பிக்கை கிடையாது, இதெல்லாம் என்னங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ பௌதி வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம், இதெல்லாம் இப்போ தெரிஞ்ச கஷ்டமாக போயிட போகுது அப்படின்னு குதர்க்கமாக பேசுவாங்க, நம்பிக்கை இல்லாதவங்க. அதுக்கப்புறம் முதல்ல அறியாமையில் இருக்கிறவங்க, முதல்ல அறியாமையில் இருக்கிறவங்க, ரெண்டாவது நம்பிக்கை இல்லாதவங்க, அஸ்ரத்ததானா நம்பிக்கை இல்லாதவங்க. இவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க அப்படிம்பாங்க, ஆனால் பண்ண மாட்டாங்க. நம்ம பார்க்கலாம், நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேரை பார்ப்போம், உயர்ந்த குலத்தில் எல்லாம் பிறந்திருப்பாங்க, ஏதாவது போய் சொன்னால் எங்களுக்கு எல்லாம் தெரியுமே, எங்களுக்கு விஷ்ணு தெரியும், எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிம்பாங்க, ஆனால் பகவானுக்கு சேவை பண்ண வரமாட்டாங்க. நாங்கள் சாஸ்திரம் படிச்சிருக்கோம்பாங்க இல்லையா, நிறைய பேர் சாஸ்திரம் படித்தவங்க இருக்காங்க, ஆனால் பாருங்கள் என்ன பிரயோஜனம், பக்தி தொண்டு பாதிக்கு வரலைன்னா கிருஷ்ணன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அவ்வளோதான், சம்சய ஆத்மா வினஷதி. ஸோ எவ்வளோ படிச்சிருக்கோன்னு முக்கியம் இல்லை, எந்தளவுக்கு பகவான் மேலே அன்பு செய்ய தயாராக இருக்கும், எந்தளவுக்கு கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபட தயாராக இருக்கும். அப்போது நம்பிக்கையற்றவங்க சாஸ்திரம் படிச்சிருந்தாலும் நம்பிக்கை இருக்காது. ஒன்று அவங்க தன்னுடைய முயற்சியிலையும் தெரிஞ்சிக்க மாட்டாங்க, மற்றவங்க சொல்லி கேட்க மாட்டாங்க. அதனால் அதுதான் பிரகலாத் மகாராஜ் ரொம்ப அழகாக சொல்கிறார், பதிர்ன கிருஷ்ணே ரொம்ப அழகாக சொல்கிறார், புன புன சாவித சவுன நானாம் பதிர்ன கிருஷ்ணே பிரதோசபாவா, ரொம்ப அழகாக சொல்கிறார் பிரகலாத் மகாராஜ். மென்னதையே திரும்ப திரும்ப மெல்ற மாதிரி பௌதிக வாழ்க்கையில் புலன்பத்திலே மூழ்கி போயிருப்பாங்க, அவங்க நல்ல சாஸ்திரம்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனால் பாருங்கள் பௌதிக வாழ்க்கையில் மூழ்கி போயிருப்பாங்க. இல்லை உயர்ந்த குலத்தில் பிறந்திருப்பாங்க, அவங்க நாலேஜ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் இது அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க இப்போ வந்து நம்ம தர்மத்தை யாரும் ஃபாலோ பண்ணுறது, அப்போ என்ன ஆகுது காலப்போக்கில்,
நமக்கு இதில் நம்பிக்கை போயிடுச்சு, நம்பிக்கை இல்லை. ஸோ அது யார் யாரெல்லாம் நம்பிக்கை இழந்துடுறாங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, அப்புறம் நம்பிக்கையற்றவங்க, அஸ்ரத்ததானா, அவங்க வந்து பக்தி பாதையில் முன்னேற்ற அடைய மாட்டாங்க, பக்தி பாதைக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு பகவான் மேலேயோ இல்லை பகவத்கீதை மேலேயோ நம்பிக்கை இருக்காது. தென் மூன்றாவது வகை, மூன்றாவது என்னது, இந்த ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, ரொம்ப அழகாக சொல்கிறார் கிருஷ்ணா. மூன்றாவது வந்துட்டு சம்சயாத்மா, சந்தேகப்படுறோம், சந்தேகம். இப்படிலாம் ஒன்று இருந்திருக்குமா, பகவத்கீதைன்னு ஒன்று இருக்குது நம்புறீங்க நீங்கள்? பகவத்கீதை, மகாபாரதம், பாகவதம் இதெல்லாம் சும்மா ஒரு கதைங்க, ஏதோ கற்பனை பண்ணி சொல்லிட்டாங்க. இது கதையோ கற்பனையோ அல்ல, இது அவ்வளவு உண்மையிலே நிகழ்ந்தது. இப்போ நம்ம படிச்சொல்லி 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹரிதாஸ்தாக்குடைய கதை, ஹரிதாசருடைய சரித்திரம் வந்து உண்மை. இது வந்து கதையோ கற்பனையோ இல்லை, ஏதோ ஒன்று பண்ணியெல்லாம் சொல்லலை. இது இப்போ அந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம போனப்பா, அந்த கிருஷ்ணநகரிப்பும் இருக்குது, ஹரிதாஸ் தாக்கூர் தங்கியிருந்த இடம் எல்லாம் இப்போ நம்ம போனாலும் பார்க்கலாம். ஸோ இதனால் இது எதுவுமே கதை இல்லை, கற்பனை இல்லை. அப்போ சம்சய ஆத்மா, சந்தேகப்படக்கூடிய ஆத்மா வினஷதி, சம்சய ஆத்மா வினஷதி, அவ்வளோதான். அப்போ பகவான் மேலேயும் பக்தி தோன்று மேலேயும் வந்து சந்தேகப்படக்கூடிய ஆத்மா வினஷதி. பௌதிக வாழ்க்கையிலும் சந்தேகம் இருந்தால் நம்ம சந்தோஷமாக வாழ முடியாது இல்லையா. பௌதிக வாழ்க்கையில் ஒன்று ஒன்று சந்தேகப்படுறாங்க, யோசிச்சு பண்ணிகிட்டே இருக்காங்க, இது நடக்குமா இது நடக்காதா, இது இப்படி வந்துடுமோ அப்படி ஆயிருமோ. இப்போ சந்தேகப்படுற ஆத்மா முன்னேற்றம் அடைய முடியாது. அதே போல் தான் ஆத்மீகத்துலேயும், ஆத்மீக வாழ்க்கையிலேயும் வந்துட்டு பகவத்கீதையிலையும் பகவான் மேலேயும் சந்தேகப்படக்கூடியவங்க, அஜ்ஞானம் அறியாமையில் உள்ளவங்க, சாஸ்திரம் படித்து அதில் வந்து பகவானுக்கு பகவானை சரணடையாதவங்க, பகவான் மேலே நம்பிக்கை கொள்ளாதவங்க, அப்புறம் கேள்வி அதாவது சந்தேக புத்தி உள்ளவங்க. ஸோ இவங்க யாருமே வந்துட்டு என்ன பண்ண முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது. இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, மறு உலகத்துலேயும் போய் வாழ முடியாதுங்க. அடுத்த பிரிவு அவங்க கேள்விக்குறி தான். ஏன்னா கிடைச்ச வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்திக்காதனால, பகவானுடைய பக்தி பாதையில் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாததுனால அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, சாஸ்திரங்களை சந்தேகிக்கும் நம்பிக்கையற்ற முட்டாள் மனிதர்கள் இறையுணைவை அடைவதில்லை, அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். சந்தேகம் கொள்ளும் ஆத்மாவுக்கு இவ்வுலகிலோ மறு உலகிலோ இன்பமே இல்லை. ஸோ நமக்கு டவுட், சந்தேகமாக இருக்கக்கூடாது. என்ன சந்தேகம், ஏற்கனவே எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு இல்லையா, நமக்கு எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ஏற்கனவே பரீட்சித் மகாராஜா வந்து எல்லா கலியுகத்தில் வரக்கூடிய அவ்வளவு சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணிட்டார். பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் புராண மமலம் பிரேம மருத்துவ மகான், ஸ்ரீமத் பாகவதம் வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குது. பரீட்சித் மகாராஜா வந்துட்டு சுகதேவ் கோசாமி இடத்துல என்னெல்லாம் வந்து நமக்கு சந்தேகங்கள் ஏற்படுமோ அதெல்லாம் கேட்டுட்டார். அதே போல் அர்ஜுனன், நம்மளை மாதிரி அறியாமல் உள்ள ஜனங்கள் வந்து எப்படி ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அர்ஜுனா மூலமாக கிருஷ்ணா பகவத்கீதையை போதிச்சிருக்காரு. இப்போ பகவத்கீதை பாகவதம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. அப்போ சந்தேகிற கேள்விக்கே அங்கே இடம் இல்லை. ஸோ அது சந்தேகப்படக்கூடிய ஆத்மா அவ்வளோதான் வினஷதி, இந்த உலகத்தில் உள்ள மறு உலகத்துலேயும் சந்தோஷமாக வாழ முடியாதுங்க. அதனால் ஸ்ரத்தா நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி ஸ்ரத்தா, சாஸ்திர ஸ்ரத்தா. ரெண்டு ஸ்ரத்தா இருக்குது, எத்தனை ஸ்ரத்தா, ரெண்டு ஸ்ரத்தா, ஒன்று லௌகீக ஸ்ரத்தா, இன்னொன்று சாஸ்திர ஸ்ரத்தா. லௌகீக ஸ்ரத்தானா உலக வாழ்க்கையில் உள்ள நம்பிக்கைகளை பின்பற்றுறது, சாஸ்திர ஸ்ரத்தானா சாஸ்திர விதிகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறது. சாஸ்திரங்களே, பகவத்கீதா பாகவதம் இது வந்து கற்பனை ஒன்றும் இல்லை. இதை நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் சும்மா யாரும் எழுதி வச்சுட்டாங்க. சாஸ்திரங்களை வந்து மனிதனால் எழுத முடியாது. சாஸ்திரங்கள் குறைகளுக்கு அப்பாற்பட்டது, 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா வேதேச சர்வை அகமேவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேத வித் விதேக சாகம் சொல்கிறார் கிருஷ்ணா. வேதங்களை தொகுத்தவும் நானே, வேதங்களை முற்றிலும் அறிந்தவும் நானே, வேதங்களால் அறியப்பட வேண்டியவும் நானே. ஸோ பகவான் தான் சாஸ்திரங்கள் கொடுத்துருக்காரு. வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே நமக. ஸோ வியாசர் யார், பகவான் விஷ்ணுவோடைய, விஷ்ணுவால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரத்தினால தான் செய்ய முடியும். பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவரனால தான் உலகம் முழுதும் பிரச்சாரம் செய்ய முடியும். அப்போது ஆச்சாரியர்கள் பிரபுபாதர் இவங்கெல்லாம் வியாசருடைய பிரதிநிதிகள். வியாசதேவர், மதுவாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், சில பிரபுபாதர் இவங்கெல்லாம் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவங்க, பகவானால் ஆத்மீக லோகத்துக்கு அனுப்பப்பட்டவங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பகவான் சொல்கிறது வேறில்லை, சாஸ்திரமும் பகவானும் வேறில்லை, பகவான்ட்டிருந்து வரக்கூடியதான் சாஸ்திரம், வேதம் வந்து பகவான்ட்டிருந்தால் வருது. ஸோ அதனால் இதில் வந்து நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நம்பிக்கை வந்துட்டு சாஸ்திரம் முதல மூலமாக வரணும். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதை கேட்டு தொடர்ந்து கேட்கணும். அங்கீகரிக்கப்பட்ட ஆத்மீக சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்களிடத்துலேருந்து கேட்கணும். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ருதிக்ஷணம்னு பேர், ஸ்ருதிக்ஷணா இல்லையா, அக்ஷணான்னா பார்க்குறது. நிறைய பேர் கேட்பாங்க, நாங்கள் பகவானை பார்க்க முடியுமா, நான் பகவானை பார்க்க முடியலையே அப்படின்னா நம்ப மாட்டேன், எனக்கு பகவானை காமிங்க நான் நம்புகிறேன் இல்லையா. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நீ கடவுளை பார்த்துருக்கீங்களா, ஆண்டவரை பார்த்துருக்கீங்களா, இறைவனை பார்த்துருக்கீங்களா, அவள் எப்படி நம்புறீங்க இல்லையா, இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஸோ பார்க்குறது நான் இந்த ஜடக்கண்களால் பார்க்க முடியாது, ஜட உணர்வுகளால் பார்க்கணும். ஸ்ருதி க்ஷணா, ஸ்ருதினா கேட்குறது, காது வழியாக பார்க்குறது, தொடர்ந்து பக்தர்களிடத்துலேருந்து கேட்கணும். அப்போ தான் நம்ம அந்த பகவானுடைய லீலைகளோட குணங்கள் அதிசயங்களை பார்க்க முடியும் இல்லையா. நம்மளை எவ்வளோ பேர் ஔரங்கசீப்பை பார்த்துருக்கோம், எவ்வளோ பேர் அக்பரை பார்த்துருக்கோம்,
ஆனால் நம்ம நம்புகிறோம் அக்பர்னு ஒருத்தர் இருந்தார், அவுரங்கசீப்னு ஒருத்தர் இருந்தார், ஆனால் நம்ம பார்த்ததே இல்லை. எந்த ஒரு சக்கரவர்த்தியும் வரலாற்றில் பேசுகிற பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களாம் படிக்கிறாங்க, வரலாற்றில் எண்ணற்ற அரசர்களை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் அவங்களை யாருமே நம்ம பார்த்ததில்லை. எதை வச்சு எதன் அடிப்படையில் அவங்க படிக்கிறாங்க, எதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறாங்க? ஏன்னா அரசாங்கம் அங்கீகரிக்குது, ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது சாதாரண ஜடக்கல்வியிலேயே வந்துட்டு நம்ம பார்க்காத ஒன்று அரசாங்கம் சொல்லும்போதும் ஆசிரியர் சொல்லும்போதும் ஏற்றுக்கிறோம். அதே போல தான் பகவானுடைய லீலைகள், அவருடைய அவதாரங்கள், அவருடைய செயல்களாக வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக சம்பிரதாயம் சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. அவங்க வந்து சாஸ்திரங்கள் வந்து மேற்கோள் காமிச்சிருக்காங்க, சாஸ்திரங்கள் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம நம்புகிறோம். ஸோ அதனால் ஸ்ருதிக்ஷனா சாஸ்திரம் மூலமாக தான் பார்க்கணும், அப்படி இல்லாட்டி நம்ம இதில் வீழ்ச்சி அடைஞ்சிருவோம். ஸோ அதனால் நம்ம இந்த உபன்யாசிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த ஸ்லோகத்திலேருந்து அம்சயாத்மா வினஷதி, சந்தேகப்படுறவங்க, பகவான் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, சாஸ்திரம் படித்தும் நம்பாதவங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே சந்தோஷமாக இருக்கணும். அவங்க அவங்களாவும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, மற்றவங்க சொல்லி கேட்க மாட்டாங்க, சாஸ்திரத்துக்குன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு நமக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது, நமக்கு ஆச்சாரியர் இருக்காங்க, ஆச்சாரியுடைய புஸ்தகங்கள் இருக்குது, ஆன்மீக இயக்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இதை எந்தளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம், எந்தளவுக்கு பக்தருடைய சங்கத்தில் பயன்படுத்திட்டு அவங்ககிட்ட இந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்னார் கிருஷ்ணா, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னின சேவையா உபதேக்ஷந்தே ஞானம் ஞானின தத்துவ தரிசனக. உண்மை அறிஞ்சின்றவர், உண்மை அறிஞ்ச அந்த ஆன்மீக குருவை சரணடைஞ்சு அவருக்கு சேவைகள் பண்ணி அடக்கமாக பணிவாக கேள்விகள் கேட்டு அவர்கிட்ட வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும், சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும். இதுதான் வழிமுறை. அப்படி இதை பின்பற்றலைன்னா நம்ம யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது, நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிடும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கீ ஜெய்.